செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் கிழக்கு கடற்கரை சாலைகளில் அதிக பாரம் ஏற்றி செல்லும் கனரக லாரிகளால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அச்சமடைந்துள்ளனர். கல்பாக்கம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னையை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு பாறைக்கற்கள், ஜல்லி, எம்சான் போன்றவை கட்டுமான பணிகளுக்காக கனரக வாகனங்கள் மூலம் எடுத்துச் செல்லப்படுகிறது. இவ்வாறு கட்டுமான பணிக்கான பொருட்களை எடுத்துச் செல்லும் பொழுது வாகனங்களின் மேலே தார்பாய் போட்டு எடுத்துச் செல்வதில்லை என கூறப்படுகிறது. இதனால் கனரக வாகனத்திற்கு பின்னே செல்லும் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் பெரும் அச்சத்தோடு பயணிக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் மருத்துவ குணம் கொண்ட இயற்கை காளான் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பெரியகுளம் பகுதியில் கனமழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் இயற்கை காளான் விளைச்சல் அதிகரித்துள்ளது. எந்த ஆண்டும் இல்லாத அளவில் இந்த ஆண்டு காளான் விளைச்சல் அதிகமாக உள்ளதால் நாளொன்றுக்கு 100 கிலோவிற்கு மேல் விற்பனைக்காக எடுத்துச் செல்லப்படுகிறது. 1 கிலோ மொட்டு காளான் 600 ரூபாயும் மலர்ந்த காளான் 500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மருத்துவ குணம் கொண்டதாலும் வருடத்திற்கு ஒருமுறை நவம்பர் மாதம் மட்டுமே கிடைக்கும் என்பதாலும் பொதுமக்கள் விரும்பி வாங்கி செல்வதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லையில் வழக்கறிஞரை தாக்கிய தலைமை காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கேடிசி நகரில் உள்ள சோதனை சாவடியில் பாளையக்கோட்டை காவல் நிலைய தலைமை காவலர் அல்டஸ் பிபினுக்கும் அவ்வழியே சென்ற வழக்கறிஞர் அருள்ராஜுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது தலைமை காவலர் வழக்கறிஞரை தாக்கி செல்போனை பறித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கறிஞரை தாக்கிய தலைமை காவலரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி சமாதானபுரத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தண்ணீரின்றி கருகிய பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி தஞ்சை ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் பாத்திரங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் தீபக் சேக் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தண்ணீரின்றி கருகிய பயிர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 நிவாரணம் வழங்க கோரியும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மேலும் தீபாவளியே இல்லை என ஆன பிறகு பலகாரம் சுடுவதற்கு எண்ணெய் சட்டி எதற்கு என வலியுறுத்தி பாத்திரங்களுடன் போராட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மற்றும் அண்ணாமலை நகர் பகுதிகளில் பழைய குற்றவாளிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் பழைய குற்றவாளிகள் வீடுகளில் சோதனை நடத்த தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மற்றும் அண்ணாமலை நகர் பகுதிகளில் உள்ள கொலை மற்றும் குற்ற வழக்குகளில் ஈடுபட்ட பழைய குற்றவாளிகளின் வீடுகளில் போலீசார் திடீரென சோதனை மேற்கொண்டனர். இதனால் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அச்சமடைந்தனர். பழைய குற்றவாளிகள் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் அவர்களது வீடுகளில் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் போன்றவை உள்ளனவா என சோதனை நடைபெற்று வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மதுரை அருகே 4ஆம் வகுப்பு மாணவன் 1 மாதத்தில் 200க்கும் மேற்பட்ட நடிகர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களின் ஓவியங்களை வரைந்து அசத்தியுள்ளார். அவனியாபுரத்தில் வினோத்குமார் தமிழரசி தம்பதியின் மூத்த மகனான 4ஆம் வகுப்பு பயிலும் மகிழன் கடந்த 2 ஆண்டுகளாகவே ஓவியத்தின் மீது அதிக விருப்பம் கொண்டு பேப்பர் பென்சிலை எடுத்துக்கொண்டு அவ்வப்போது தான் நினைக்கும் உருவங்களை வரைந்து வந்துள்ளார். நாள்தோறும் பள்ளி முடித்து வீட்டுக்கு வந்தவுடன் பல்வேறு நடிகர் நடிகைகள் மற்றும் இந்திய செஸ் வீரர் பிரக்யானந்தா, அரசியல் தலைவர்கள், முன்னோர்கள் மற்றும் குழந்தைகளின் உருவப்படங்களை வரைந்துள்ளார். இதுகுறித்து பேசிய மகிழன் ஓவியத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு வரும் காலங்களில் மிகப்பெரிய ஓவியராக வேண்டும் என்பதே தனது லட்சியம் என்று கூறியுள்ளார். நிறைய வரைவேன், எனக்கு கார்ட்டூன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால கார்ட்டூன் மட்டும் நிறைய வரைவேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு வேற எந்த ஹாபியும் இல்லை. ஃபர்ஸ்ட் வரைஞ்ச ஒன்னே ஒன்று நல்லா வரலன்னு அடுத்தது எல்லாத்தையும் வரைய ஆரம்பிச்சேன்.
கடலூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் 8 மணி நேரமாக சந்தேகத்திற்கு இடமாக நின்ற காரால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த அசரப்பள்ளி என்ற துணி வியாபாரி நேற்றிரவு துணிகளை வாங்கிக் கொண்டு அரவக்குறிச்சி அருகே வரும்போது கார் பழுதாகி நின்றது. இதனால் காரை அங்கேயே நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். அதிகாலை வரை கார் ஒரே இடத்தில் நின்றதால் அவ்வழியாக சென்ற ரோந்து போலீசார் சந்தேகம் அடைந்தனர். காரின் உள்ளே 6 சூட்கேஸ்கள் இருந்ததால் வாகன பதிவு எண்ணை வைத்து உரிமையாளரை தொடர்பு கொண்டதில் பள்ளப்பட்டியை சேர்ந்த அசரப்பள்ளி என்று தெரியவந்தது. கார் பழுதாகி நின்றதால் அங்கேயே விட்டுவிட்டு வந்ததாக அவர் தெரிவித்தார். போலீசார் அவரை வரவழைத்து சோதித்ததில் வெறும் துணிகள் இருந்ததால் நிம்மதியடைந்தனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றால அருவிகளில் தண்ணீர் பரப்பு சீரானதை சுற்றுலாப் பயணிகள் குளிக்க காவல்துறை அனுமதி வழங்கியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. தொடர்ந்து குற்றால மெயின் அருவி மற்றும் ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் நீராட இன்று காலை 10 மணி வரை தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தண்ணீர் பரப்பு தற்போது சீரானதை தொடர்ந்து குற்றால அருவிகளில் நீராட காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. அம்பாசமுத்திரம் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பிரதான அருவியாக மணிமுத்தாறு அருவி உள்ளது. அங்கு கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சுற்றுலாப் பயணிகளின் நலன் கருதி அருவியில் குளிக்க தடை விதித்துள்ளது. புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தூத்துக்குடியில் ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பணமில்லா சிகிச்சையை நடைமுறைப்படுத்த வேண்டும், மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகையை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். கனமழை காரணமாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே 2000 வாழைமரங்கள் முறிந்து சேதமானதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இடிப்பள்ளி கோடார்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் வாழை விவசாயம் மேற்கொண்டு வருகின்றனர். அறுவடைக்கு இன்னும் 3 மாதங்களே இருந்த நிலையில் நள்ளிரவு பெய்த கனமழையால் வாழைமரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனா்.